यस्य वाङ्कृति पर्यन्त यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् भयग्रीवमहम् प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमवक्तिमधीमहे यदुत्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् भ्रुविभ्रमेण मृदुशीतविलोकितेन मन्दस्मितेन मधुराक्षरजा च वाचा प्रेमप्रकर्षपिशुनेन विकासिना च सम्भावयिष्यसि कदा मुखपङ्कजेन आळ्वान् एम्बर्मानुडेय திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிற இதுக்கு முன் ஸ்லோகத்துல 69வது ஸ்லோகம் 68வது ஸ்லோகம் அதுல அம்போருகாட்சம் அரவிந்த நிபாங்கிரயுக்மம் ஆ தாமிர தாமரத ரம்ய கராகிரகாந்தி பிருங்காலகம் பிரமர விபிரம காயகாந்தி பீதாம்பரம் வபுகு அதஸ்து வயம் ஸ்தவாமன்னு இந்த எம்பெருமானுடைய தாமிரப்பூ போன்ற திருக்கண்கள் திருமுக மண்டலம் திருவடிகள் திருக்கைகள் இவைகளை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி சொன்ன ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும் பிரயோஜனம் அனுதிச நமந்தோபி பிரவர்த்தத்தைன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் எந்த ஒரு அறிவிலையும் ஈடுபட மாட்டார் ஒரு காரியத்தில் ஈடுபட மாட்டார் நம்ம ஒரு காரியம் பண்றோம்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அந்த மாதிரி வரச்சே எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண போறேன் இப்படிப்பட்ட தாமிரப்பூ போன்ற திருக்கண்கள் தாமிரப்பூ போன்ற திருமுக மண்டலம் இப்படி எல்லாம் பெருமாளை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும்னா சொல்லி பிரார்த்தனை பண்ற இப்படி ஸ்தோத்திரம் பண்ணின அதனால வரக்கூடிய பிரயோஜனம் என்ன என்பது தெரிகிறது என்னத்துக்காக ஒருத்தர ஸ்தோத்திரம் பண்ணணும் இக்காரணமோ ஒருத்தர ஸ்தோத்திரம் பண்ணணும் ஏதானோ ஒரு காரணம் வரணும் ஏதானோ ஒரு புருஷார்த்தம் இருக்கணும் ராஜாவிட போய் ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னு சொன்னப்போ அந்த ராஜாவிடத்துலேருந்து ஏதோ ஒரு பலன் எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கான் கவி ராஜாவை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண போகிறது ஒரு கவி பாடுறோம்னாக்க ராஜா அந்த கவிக்காக அந்த கவனத்துக்காக ஏதோ ஒரு சன்மானம் பண்ண போறான்றதுக்காக பண்றான் எங்கேயோ ஒருத்தனை பார்த்து நாம ஸ்தோத்திரம் பண்றோம் அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சு அந்த ஒரு பெரிய தாத்தாவா பிரபுவா இருந்துட்டு இருக்கான்னுட்டு அவனை ஸ்தோத்திரம் பண்ணமானாக்க அந்த பிரபுவனிடத்துலேருந்து ஏதோ ஒரு பலனை எதிர்பார்க்குறோம் அவனிடத்துலேருந்து ஒரு பணமோ அல்லது ஒரு சகாயமோ ஏதோ ஒன்று எதிர்நோக்கி தான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் அந்த மாதிரிலாம் வரச்சே எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறோம் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா அந்த பிரயோஜனம் கைங்கரியம் தான் பிரயோஜனம் பெருமாள் தன்னை ஆட்கொண்டு தமக்கு கைகரியம் பண்ணுவதற்கு நம்ம அங்கீகரிக்கணும் அதுதான் பிரயோஜனமாக இருக்கணும் அததான் இந்த இடத்துல சொல்ற அந்த கைங்கரியம்லாம் எப்படிப்பட்ட கைங்கரியமாக இருந்திருக்கோம் என்று சொல்ற இன்னும் சில இடங்கள்ல ஸ்தோத்திரம் பண்ணச்சு சுயம் பிரயோஜனமான ஒரு ஸ்தோத்திரம் சுயம் பிரயோஜனம்னாக்க ஆச்சாரியால ஸ்தோத்திரம் பண்றோம் இப்படிப்பட்ட ஆச்சாரியால் நமக்கு கிடைச்சது நம்மளுடைய பாக்கியம் என்று ஸ்தோத்திரம் பண்றோம் சுவாமி தேசிகனை பத்தி நாம பிரத்யேகம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம் பிரத்யேகம் ஒவ்வொரு நாளும் தேசிகனை ஸ்தோத்திரம் பண்றோம் தேசிகன் இப்படி காண்பிச்சு கொடுக்காத இந்த மார்க்கத்தை பிரபத்தி மார்க்கத்தை இப்படி காண்பிச்சு கொடுக்காத போயிட்டாருனாக்க நாம எல்லாரும் இந்த சம்சாரத்திலேயே தான் வழிநின்று இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகோபகாரத்தை சுவாமி தேசிகன்
நமக்கு காமிச்சு கொடுத்ததுனால அவர் நாம எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி தன்யர்களாக ஆறும். அந்த மாதிரி அந்த ஸ்தோத்திரத்துக்கு பல காரணங்கள் உள்ளன. பல சமயங்கள்லையும் பல சமயங்கள்ல பார்த்தோம்னா ஸ்வயம் பிரயோஜனமாகவே இருக்கும். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு காரணம்னு இருக்கும் பண்ணவானா. அப்படி ஸ்தோத்திரம் பண்றதுனால வாக்சாத்திலே நமக்கு ஏற்படுறது, நாம வாக் படைத்த பலனை பெறுவதாக இருந்துட்டு இருக்கும். இப்போ ஆழ்வான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்லி சொல்ற, இப்படி ஸ்தோத்திரம் பண்ற ஒரு நிலை தவாம நாம துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்றோம்னா, இந்த ஸ்தோத்திரத்தினால பெருமாள் சந்தோஷப்பட்டு நமக்கு ஒரு சில அனுகிரகங்களை ஏற்படுத்தணும்னு அந்த பிரார்த்தனையை இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். மிருது சீதோகிதேன மந்தஸ்மிதேன மதுராட்சரஜாஜவாச்சாம் பிரேம பிரகர்ஷ பிசுதேன விகாசினாச்சாம் சம்பாவயிஷ்யதி கதா முகபங்கஜேன முகபங்கஜேன கதா சம்பாவயிஷ்யசி. உம்முடைய திருமுகமாக திருமுக மண்டலமாகிற ஒரு தாமர புஷ்பத்தினால கதா சம்பாவயிஷ்யசி, எப்பொழுது எம் விஷயத்துல நல்ல விதமாக திருவுள்ளப்பட போறே, அடியேன எப்போது நீர் சத்கரிக்க போறே, எனக்கு சத்தைய இருப்ப எப்பொழுது ஏற்படுத்த போறே என்று பிரார்த்தனை பண்ற. எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி சொல்ற, ருவிப்ரமேண மிருது சீத விலோகிதேன புருப்ரூ விப்ரமம் புருவ நெறிப்பு. அந்த புருவ நெறிப்புனாலே பெருமாள் தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தி அதனாலேயே நமக்கு ஒரு சத்காரத்தை ஏற்படுத்துறேன். ஒருத்தர் நம்ம இருக்கிற பிரகாரம் விசேஷமா கொண்டாடினோம்னாக்க அவ அந்த புருவ நெறிப்புனாலேயே தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவா. நாம விபரீதமா ஸ்தோத்திரம் பண்றோம் ஒருத்தர, அவளுக்கே தெரியறது தனக்கு தான் அந்த ஸ்தோத்திரத்துக்கு தகுதி படைத்தவன் அல்லன்றது தெரியறது. அப்ப தெரிஞ்சுட்டு நாம விபரீதமா ஸ்தோத்திரம் பண்ணமானாக்க அப்ப புருவ நெறிப்புல என்ன ஆகும், காண்பிப்பா தங்களுக்கு இஷ்டம் இல்லாததை தெரிவிப்பா. இது சொல்ல செய்ய பார்த்தோம்னாக்க ஐயோ இப்படியா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். ஆகையால அந்த புருவ நெறிப்பே நமக்கு எல்லாம் உணர்த்தக்கூடியதாக இருந்துருக்கு. தங்கை சங்க மதுவே போல் புருவ வட்டம் அழகிய, தங்கை சார்கம் அதுவே போல் பெருமாளுடைய புருவங்களுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும். சாதாரணமா புருவத்துக்கு திருஷ்டாந்தம் சொல்லச்சே கரும்பு சொல்லுவா. அந்த பெண்களுடைய புருவம் கரும்பு மாதிரி வளைஞ்சும் கருமையாகவும் இருந்துருக்குன்னு கவிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவா. அதெல்லாம் திருஷ்டாந்தமா சொன்னாக்க அது பெருமாளுடைய திருப்புருவத்துக்கு அது உகந்ததாக இருக்காதுன்னு ஆழ்வான் நினைக்கிறேன். சரி, ஆனா ஏதான ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி அந்த புருவத்தினுடைய அழக சொல்லணுமே என்ன பார்த்தா, அதுக்கு திருஷ்டாந்தம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன், அற்புதமான திருஷ்டாந்தம். தங்கை சார்கம் அதுவே போல், பெருமாள் தன் கையில வச்சிருக்கிற சார்கம் இருக்க, சார்கம்மே மாதிரி சார்கமே புருவமாக வளைஞ்சு இருந்துட்டு இருக்கான் பெருமாள் திருமுக மண்டலத்துல. அதுக்காக
அதை வந்து அந்த மாதிரி அந்த புருவத்தினுடைய ஒரு அழகு இருக்கு. அந்த புருவ நெருப்பே நாம பண்ணக்கூடிய ஸ்தோத்திரத்தை அங்கீகாரம் பண்றதோ அதுல அனங்கீகாரம் பண்றதோ அது தனக்கு ஏற்புடையதாக இல்லாததாக இருக்குன்றதையோ தெரிவிக்கிறதுன்றது அந்த புருவத்துக்கே அந்த ஒரு சாமர்த்தியம் இருந்துருக்கு. புருவத்தினாலேயே தெரிவிக்கிற சாமர்த்தியம்ன்றது உண்டு. நான் பிரார்த்தனை பண்றேன், நானு உம்முடைய புருவ புரு விப்ரமேன இந்த புருவத்தினுடைய சுழற்சி, விப்ரமம்ன்றது சுழற்சி, அதனாலேயே எனக்கு ஒரு சத்தையை ஏற்படுத்தணும். நான் பண்ற ஸ்தோத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது அந்த புருவ நெருப்பினாலே தெரியுது. ஒருத்தன் பார்த்தான் கண்ணங்கரையில்னு இருந்துருக்கான், அவனை பார்த்து நீ என்னமா சக்கத்தவையில்னு ராஜாவாட்ட இருந்துருக்கேன்னு ஒருத்தனை பார்த்து சொன்னாக்க அவனே முகத்தை சுழிச்சுப்பான். இது ஏதோ பணத்துக்காக நம்மள்கிட்ட சொல்றான் அப்படின்னு மீளச்சுழி வெள்ளி தப்ருணி முகுரு தத்தாவ மாநாட்சரே ிலக்கத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன்ஜலிங்கரே தனுபிருதாம் நிர்வியாஜ சர்வம் சகே கல்யாணாத்மனி ரங்கநாத கமல காந்தே முகுந்தே ஸ்திதே. கமலாகாந்தனாக இருந்திருக்கிறேன், கல்யாண கமலாகாந்தனாக இருந்திருக்கிறேன், ரங்கநாதன் நீ ஒத்தன் இருந்திருக்கச்சேயே ஒரு கை கூப்பிட்டா போறோம். நீ இத்தனை நாளா சுவாமியா இருந்தவன், எனக்கு தாசனாக நீ ஆர்த்துக்கு சித்தமா நீ இருந்திருக்க, என்னுடைய சகல பாபங்களையும் என்னுடைய எல்லா ஆஜ்ஞாதி லங்கனங்களையும் ஒரு கை கூப்பிட்டா போறோம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவனாக நீ இருந்துருக்கச்சே. எவனோ ஒரு பணக்காரன்னு பேர் வச்சுருக்கானே அவனிடத்துல போய் கெஞ்சற ஒரு நிலைய எனக்கு இல்லாத பண்ணணும், அவனை போய் கெஞ்சறதுக்கு என் நாக்கு வெக்கப்படுறதுன்னு சொல்லி சொல்றான். ஒரு பணக்காரன் போனவனாக்கா அவன் என்ன பண்ணுவான், மீளச்சுழி வெள்ளி தப்ருணி முகூர்த்தாபமானே. நாம அந்த வாத்து வாசல்ல போவோம், வாசல்ல சேர்ல உட்காந்துட்டு பேப்பர் பார்த்துட்டே இருந்துட்டு இருப்பான். அந்த கேட்டு வாசப்படும் ஓசப்படும், நாம உள்ள வரத அவன் பார்ப்பான். இந்த மனுஷன் ஏதோ நம்மளிடத்துல ஒரு சகாயத்தை எதிர்நோக்கி வந்துட்டு அப்படின்றது நம்மளை பார்த்த உடனேயே தெரிஞ்சு போயிடும். அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய பார்வைய நம்மளை பார்க்காத மாதிரி பேப்பர்லயே பார்த்துட்டு இருக்க மாதிரி முழுசா பேப்பரை போட்டு மூஞ்ச மோடிடுவான். மீளச்சுஷி வெள்ளி தப்ருணி, அதுக்கும் பேமானியா அவன் எதிர போய் நிக்கிறான். எதிர போய் நின்றுட்டு சுவாமி அப்படின்னு எல்லாம் அவரை பார்த்து கூப்பிடுறோம். அப்படி பார்த்த உடனே அந்த பேப்பரை தள்ளிட்டு புருவத்தை நெச்சுண்டு பாக்குறான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பார்வை, அந்த புருவ நெரிப்பே தன்னுடைய ஒரு அப்ரீதிய வெளிப்படுத்தும். அதே மாதிரி அந்த புருவ நெரிப்பு பிரீத்தியையும் வெளிப்படுத்தும். அதுதான் சுவாரஸ்யம் அந்த இடத்துல. பெருமாள் நாம போனோம்னாக்க நமக்கு ஒரு நல்ல புத்தி வந்து ஒரு வியாஜத்தினால ஈஸ்வரனை ஆசிரியிச்ச மாத்திரத்தினால ஒரு கை கூப்பிட்டாக்க ஒரு பெருமாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தை புருவ நெறிப்பாலே அப்படி அந்த புருவத்தாலேயே வெளிப்படுத்துகிறேன். புருவிப்ரமேண மிருது சீத விலோகிதேன, மிருது சீத விலோகிதேன, பார்வையினாலேயே நம்மள சத்கரிக்கிறேன். ரங்கநாதன் படுத்துட்டு பார்த்துட்டே இருக்கேன். நாம போன உடனே அப்பா உன்னை பாக்குறதுக்கு வச்சுதான் நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், சுவாகதோதார நேத்திரம் பாப்பா பாப்பா
என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கான் அந்த இடத்துல. கம்பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் பொருங்கே பிறட வைத்தார். தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நீண்டவ பெரியவாய கண்கள், இப்படி தீர்க்கமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருக்கண்கள் நம்ம மேல விழ, நம்ம மேல விழ மாத்திரத்தினால விழுந்ததுனாலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மிருது சீத விலோகிதேன, இது குளிர்ந்த கட்டாட்சம், மிருதுவான ஒரு கட்டாட்சம், ஒரு அழகிய கட்டாட்சம், மென்மையானதாக இருந்திருக்கு. கட்டாட்சத்துல மென்மை என்ன கடுவு என்ன ரெண்டு என்ன அப்படின்னா பார்த்தாலே தெரியும். இவனே பாக்குறான் ஒரு பணக்கார இந்த போகச்சு மேல சற்றுன்னு சொல்லச்சு, அந்த கண் பார்வையிலேயே இவனுடைய கோபம் தெரியும், இவனுக்கெல்லாம் வேற வேலையில்டா நித்தின சின்ன மட்டும் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு தோணும். இதே பிரீத்தி பாத்திரமா இருந்தான்னா இவன் வரத்துக்கு வந்து நாம எத்தனை நாள் இயங்கிட்டு இருக்கோம், அந்த வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கண் பார்வையினாலேயே நம்மள வந்து ஒரு அனுகிரகம் பண்ற மாதிரி இருந்துருக்கோம். மிருது சீத விலோகிதேன மந்தஸ்மிதேன. அடுத்த சமாச்சாரம் என்ன, எல்லாம் இந்த திருமுகத்துக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள். ஒரு புன் சிரிப்பு, அப்படி வந்திருக்கியா உனக்காக தான் நான் இருந்துட்டு இருக்கேன், நானு வந்திருக்கியா அதே கேட்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். மந்தஸ்மிதேன முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர், முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர். அப்பாத்துக்கே வந்துட்டு ஒரு சிரிப்பும் சிரிச்சுண்டு வந்து நின்றுட்டாக்க, நமக்கு பிரியமான ஒரு அதிதி, அந்த அதிதியினுடைய வரவை எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கோம். நான் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஐச்சம் போட்டோமா, ஏரோட்ரூம்ல வந்து ஏர்போர்ட்ல வந்து ஐச்சம் போட்டோமா, எங்க வந்து ஐச்சம் போட்டோம் அப்படின்னு கேக்குறோம். இப்ப இந்த சமயத்துல போனா அங்க போய் ஐச்சம் வரலாம், அங்க போய் ஐச்சம் வரலாம் நினைச்சுட்டே இருக்கோம். நினைச்சுட்டே இருக்கச்சு எதிர்பாராத நாம போய் ஐச்சண்டு வரத்துக்காக கிளம்புறதுக்கு முன்ன அவளே நம்ம வாசல்ல வந்து நின்று ஒரு சிரிப்பு சிரிச்சாள்னு வச்சுக்கோங்க, அப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்துட்டு இருக்கோம் நமக்கு நம்ம பிரியமான வாழ் சொந்தாக்க. அந்த மாதிரி நாம போய் நின்ற உடனே ஒரு சிரிப்பு சிரிக்கிறது இருக்க, அதுவும் ஒரு பெரிய சந்தோஷம். அது மந்தஸ்மிதேனா பெருமாள் பாக்குற போய் நின்று ஞானமும் பொல்லா விழுப்பும் விழுக்குடம்பும் என்ன நினைவு இனியாம இருக்கும் உயிரடிப்பான் என்னென்ன யோனியமாய் தலைப்பா மீனத்தை கேட்டா சொல்லிருந்தார். நாம பிறக்கச்செல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணி இந்த ஜென்மாவளியான அவன் என்ன நினைக்க மாட்டானா, எனக்கு ஒரு கை கூப்ப மாட்டானா, என்னிடத்துல சரணாகதி பண்ண மாட்டானான்னு நினைச்சுண்டு ஒவ்வொரு நம்மளுடைய ஒவ்வொரு பிறப்பிலையும் ஒவ்வொரு மாதிரியா பெருமாளும் அவதாரம் பண்ணி ஏங்குற. அப்படி இருந்திருக்கிற பெருமாள் நம்மளை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷத்தோட ஒரு புன்முறுவல், அந்த மந்தஸ்மிதம், அந்த மந்தஸ்மிதத்தோட கூட அவர் வந்து நம்மள அனுகிரகம் பண்றே. மந்தஸ்மிதேன மதுராட்சரயாச வாசாஹ. இதுக்கப்புறமா வரக்கூடியது இன்னொன்னு வருஷ வரிசையா சொல்லி சொல்றேன். வஞ்சி மருங்குல் நெருங்க நோக்கி வகை திறந்து ஒன்று பணித்தது உண்டு, அப்படி வாய திறந்து ஒரு வார்த்தை சௌக்கியமானு பேசு. அனாமய வாக்கிய கர்ப்பம்னு சொல்லி சொல்ற தேவநாதனுடைய கட்டாட்சத்தை கண்ணாலேயே சௌக்கியமானு கேட்கிறாராம். ஸ்தோதிவாய் திறந்துன்னு அந்த எம்பெருமானுடைய திருவாக்க திறந்து மதுராட்சரையா வாக்கா, ஒரு இனிமையான ஒரு சொற்களால வா அப்படியா உள்ள வேற ஒண்ணும் சொல்லணும். எல்லாரும் ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கணும். பூர்வாபாஷிச்ச ராகவான்னு ராமனுக்கு ஒரு ஏற்றமே என்ன அப்படின்னா, இவா விசாரிக்கிட்டோன்ற வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்க மாட்டார். பூர்வாபாஷி பார்த்த உடனே என்ன சௌக்கியமானு அவர் கேட்டுடுவார். அதுதான் ஒரு பெரிய குணம். இப்படி புர்றனு விரைச்சிட்டு நிக்கிறது அவன் தான் என்ன விசாரிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சுட்டு நின்றாங்கன்னா
நம்மாத்து கல்யாணத்துக்கே போனா கூட ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சுதான் பாக்குறோம், போகச்சே உள்ள வரச்சேயே வான்னு சொல்லிட்டோம்னா ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறமா நீ என்ன பண்றியோ பண்ணலையோ அதை பத்தி உபச்சாரத்தை பத்தி விசாரம் இல்லை, நுழையச்சே வான்னு சொல்றது இருந்திருக்க, அது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் எல்லாரும் பண்ணணும். பெருமாளும் அதைதான் பண்றேனா, அந்த மதுராட்சரத்தை கொண்டு வான்னு கூப்பிடுறேன். இதுதான் ஒவ்வொரு பிரபலரும் பாரிப்பது, இதைதான் நாம விரும்புறோம் அப்படின்றத ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார். சொல்லச்சே கதாகம் பகவந்தம் நாராயணம், எப்ப நான் வந்து கதாகம் பகவந்தம் நாராயணம், மம குலநாசம் மம குலதெய்வதம் மம குலதனம் மம போக்யம் மம மகதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. இந்த கண்ணால நான் எப்ப நான் வந்து அந்த பெருமாளை நான் சேவிக்க போறேன், அவர் தான் எனக்கு குலதனமாக இருக்கார், அவர் தான் அம்மாவாக அப்பாவாக போக்கியமாகவும் சகலமாகவும் இருந்திருக்கிறவர் அவர் தான் கதாகம் அப்படின்னு பாரித்தது. கதாகம் பகவத் பாதாம்புஜத்வயம் சிரசா சங்கிரகீஷ்யாமி. இது அடுத்தது சொல்ல போறேன், அந்த எம்பெருமானுடைய திருவடியை நான் என் தலையில எப்ப நான் ஏந்திக்க போறேன்னு. கதாகம் பகவத் பாதாம்புஜத்வய பரிசரியாசையாம் நிரஸ்த சமஸ்தே தர போகாசா அபகத சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவா தத் பாதாம்புஜத்வயம் பிரவேட்சாமி. இப்படி எல்லாம் அவனுக்கு எப்படி பரிசரம் பண்ணுனா, கதாஹும்மாம் கதாமாம் பகவான் சுகீகையாம் அதிசீதலையா திருஷா அவலோக்கிய. எப்பொழுது எம்பெருமான் தன்னுடைய குளிர்ந்த திருக்கண்களாலே என்ன கட்டாட்சிச்சு ஸ்னிக்த கம்பீர மதுரையா கீரா பரிசரியாம் ஆஜ்யா பயிஷ்யதி. அப்படி ஸ்னேகத்தோடையும் கம்பீரமாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடிய வாக்குனால அந்த குரலால பரிகரியாம் ஆஜ்யா பயிஷ்யதி, இது பண்ணு அது பண்ணுன்னு கைங்கரியத்தை சொல்ல போறே என்று. இது பகவத் பரிகரியாம் ஆசாம் வர்தயித்வா. இப்படி எல்லாம் எம்பெருமானார் கத்தியத்துல சொன்ன விஷயம் அததான் இந்த இடத்துல ஆழ்வான் ஸ்லோகமாக சொல்லி சொல்ற. உள்ளத்துல இருக்கக்கூடிய எண்ணம் முகத்துல காண்பிக்கிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது தமிழ் பழமொழி. பெருமாளுக்கு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி அந்த திருமுக மண்டலத்துல அப்படியே வெளிப்படுறதோ. பிரேம பிரகர்ஷ பிசுனேன விகாசிதாச்ச விகாசினாச்ச. இந்த பிரேமம் வாத்சல்யம் நம்மளை பார்க்கச்சே ரெண்டு விதமா பார்க்கலாம் இல்லையோ, இவ்வளவு தப்புலாம் இவன் பண்ணிருக்கான் அப்படின்னு ஒரு நாம பண்ண தப்பே கண்ணு படுறது கண்ணில் படுறது சில பேருக்கு இருக்கும், தோஷத்தையே சொல்லிட்டு இருக்கிறவா சில பேர் இருக்கா, சில பேர் கண்ணுல தோஷமே படாது, அவன் இப்படி இப்படி எல்லாம் நல்ல காரியம் பண்றான் நல்ல காரியம் பண்றான்னு அதுதான் தோணும். பெருமாளுக்கு இப்ப நம்மளுடைய நாம ஒண்ணும் தோஷமே இல்லாதவாள் இல்ல, எத்தனை எத்தனையோ ஜென்மமா அஜ்ஞாதி லங்கனம் பண்ணிட்டு இருக்கோம், பெருமாள் இட்ட கட்டளையை மீறிதான் நாம நடந்துட்டு இருக்கோம். இப்படி பெருமாள் இட்ட கட்டளையை மீறி நடந்துட்டு இருக்கிறதுலே நம்மளை பார்த்து பெருமாள் நினைக்கலாம், இவன் இன்னைக்கு அப்படி தப்பு பண்ணானே இப்படி தப்பு பண்ணிட்டு என் எதிரையும் வந்து நிக்கிறானேன்னும் பெருமாள் நினைக்கலாம் அங்க. ஆனா நம்மளிடத்துல கணக்கு வாத்சல்யம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாத்சல்யம் இருந்ததுன்னாக்க நாம பண்ண தப்ப பத்தியே நினைக்க மாட்டோம். சில சமயத்துல பெரியவா சின்னவா எல்லாருமே இருக்கோம், எல்லாருமே எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் நடந்துருக்கு. என்ன பண்ணுவா, சண்டை போட்டு கோச்சுட்டு போயிடுவா, அப்பா அம்மாண்டு கோச்சுட்டு போயிடுவா, கோச்சுட்டு போயிட்டு பேசாத தூர தூர தேசத்துக்கு போயிடுவா, என்னென்ன தெரியாது திடீர்னு பார்த்துட்டே இருப்பா கூட வந்துட்டே இருப்பா,
கோபம் வந்துடும். கோபம் வந்துடுத்துனாக்க சொல்லாத கிளம்பி போயிடுவா. அங்க அம்மா அம்மாவும் அப்பாவும் வேதனைப்பட்டு இருப்பா, என்னாச்சோ தெரியல இந்த அவேளையில இந்த பையன் பட்டு போயிட்டான்னு, இது என்னமோ கோச்சுண்டு பட்டு போயிட்ட, இது அசிடு இப்படி பட்டினியா போயிட்ட, ராத்திரி அந்த வேலைக்கு போய் எங்க சாப்பிட போறது என்ன பண்ண போறது தெரியலையே அப்படின்னு அவ வேதனைப்படுவா. இப்படி கோச்சுண்டு போவா, மாச கணக்குல பேசாது இருப்பா, மாச கணக்குல கடுதாசி போடாது இருப்பா, ஒன்னும் பண்ணாத இருந்துட்டு இருப்பா. அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட அவனே ஒரு நாள் புத்தி தோணி அம்மா அப்பாவை பார்க்கணும்னு வந்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்தாக்கா அம்மா அப்பா நீ கோச்சுண்டு போனேன்ட்டு இவா மூஞ்ச திருப்பிண்டு இருக்க மாட்டா, வாடா குழந்தைன்னு இவா தான் மென்ன கூப்பிடுறவளா இருப்பா. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரேம பிரகர்ஷ பிசுனேன விகாசினாச்ச, அப்பா நீ எப்ப வரப்போற எப்ப வரப்போற, நீ இந்த வியாஜமாகிற சரணாகதியை எப்ப அனுஷ்டிக்க போறேன்றதுதான் நான் எதிர்நோக்கி நான் இருந்திருக்கேன். அந்த சரணாகதியை நீ அனுஷ்டிச்சுட்டு இப்ப என் எதிர வந்திருக்கியன்றத பார்த்த உடனே முகத்துல ஒரு விகாசம் ஏற்படுறதுதான் அது பிரேமம். உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேமம், அந்த வாத்சல்ய அதிசயம், அதிசயம் குற்றம் பாராமை, அந்த பிரீதி, இது எல்லாமே சேர்ந்து நம்மள ஒரு விகாசம், ஒரு முகத்துல ஒரு விகாசம் ஏற்பட்டு பாக்குறது. அப்படி பார்த்து அந்த முகத்திலேயே தெரியச்சே சம்பாவ இஷ்யசி, அப்படிப்பட்ட திருமுகத்தால கதா சம்பாவ இஷ்யசி, எனக்கு சத்தைய நீ எப்ப ஏற்படுத்த போற, துர்வார தீவிர துரித பிரதிபாவதூகை ஔதரியவத்ரநகஸ்மித தர்சனீயை தேகல்யதீஸ்வரதயாபரிதைரபாங்கை வாசம் வினாபி வதசீவமயி பிரசாதம், வாசம் வினாபி வதசீவ, வாய திறந்து பேசிதா வாய பேசினாதான் பேச்சுன்னு அர்த்தம் இல்லை, அந்த முகத்தினாலேயே அந்த தேகல்யதீஸ்வரனாக இருந்து இருக்கிற திருக்கோவலூர் ஆயன் தன் கண்ணாலேயே பேசுறேறான், தேகல்யதீஹ அதீஸ்வர தயா பரிதைர பாங்கை. அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் தயாபரிதமாக இருக்கு, கருண்ய பூர்ணமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த கடைக்கண்களே வாச்சம் வீணாபி வசதீவ மய பிரசாதம், அந்த வார்த்தை வாயை திறந்து சொல்லவானா அந்த கடைக்கண் பார்வையினாலேயே பெருமாளுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்துங்கிற ஒரு நிலை எப்ப நமக்கு வரப்போறதுன்னு அந்த தேகல்யதீசத்துல திருக்கோவலூர் ஆயனிடத்துல சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி இதெல்லாம் எங்கேந்து வருது அப்படின்னா, ஆழ்வார் சீசுக்திகள், ஆழ்வானுடைய சீசுக்திகள்ல இருந்துதான் வருதுன்றது தெரியப்படுறது. புருவித்ரமேண மிருது சீத விலோகனேன விலோகிதேன மதஸ்மிதேன மதுராட்சரயாச்சவாசாம் பிரேம பிரகர்ஷ பிசுனேன விகாசினாச்சாம் சம்பாவயிஷ்யசி கதாம் முக பங்கஜேன. இது எல்லாத்துக்கும் வரதராஜ ஸ்தவத்துல ஆழ்வானுடைய ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை இருந்திருக்க அற்புதமான ஒரு பிரார்த்தனை. என்ன கைங்கரியத்துல நீர் என்ன அங்கீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன, எனக்கு அந்த கைங்கரியம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற, என்ன மாதிரி கைங்கரியம் வேணும் அப்படின்னு சொன்னாக்க, விலோகனைர் விப்ரமணைர் அபிப்ருவோம், அப்படி ஒரு பார்வை, அந்த பார்வையினாலேயே பெருமாள் இந்த காரியத்தை நம்மள கட்டணம் கட்டட இடுறது, இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லி சொல்றே அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. அவ்வளவு அந்தரங்கமான ஒரு கைங்கரியத்தை எனக்கு கொடுக்கணும். விலோகனைர் விப்ரமணைர் அபிப்ருவோஹோ, ருபோஹோ விப்ரமணைஹி, புருவ நெரிப்பு, அந்த புருவ நெரிப்புனாலேயே இந்த கைங்கரி இதை பண்றது எனக்கு விசேஷமா இருக்கு,
இது நீ பண்றது எனக்கு நல்லா இல்ல அப்படின்றதெல்லாம் விவிச்ச தெரியும்படியாக பண்ணணுமா? ஸ்மிதாமிருதைஹி இங்கித மங்களைரபி, ஸ்மிதாமிருதைஹி சோதிவாய் திறந்து ஒரு புன் சிரிப்பு, அந்த புன் சிரிப்புனாலேயே அப்படியே ஒரு அமிர்தம் அமிர்தமே பெருகுவது மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த புன் சிரிப்புனால அப்ப பெருமாளுக்கு அந்த திருவுள்ளத்தை வெளிப்படுத்துறேரா. இங்கித மங்களைரபி, சில சில குறிப்புகள், இங்கிதம்ன்றது குறிப்பு, இது பண்ணா நமக்கு பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அப்படின்றது குறிப்பு. வெயில் காலத்துல விசிறினமானாக்க பெருமாளுக்கு விசிறினாக்க அது உகப்பா இருந்துருக்கும். இதே குளிர்காலமா இருந்துன்னாக்க வெந்நீர் இது பண்ணமானாக்க அது உகப்பாக இருந்துருக்கும். இது இங்கிதத்தை தெரிஞ்சுட்டு பண்றது. பெருமாளுக்கு திருவாலை விட்ட கைங்கரியம் பண்றோம். வெய்ய காலத்துல பார்த்தோம்னாக்கா தேவ பெருமாள் ஒவ்வொரு வேளையும் வாகனத்துல எழுந்திரி வந்தேன்னாக்க ஒரு மல்லு சாத்திண்டு ஜில்லுன்னு ஒரு தோண்டி தீர்த்தம், அந்த குடம் தீர்த்தம், அந்த தீர்த்தத்தால பெருமாளுக்கு திருவஞ்சனம் ஆகும். இது சைத்தியோபச்சாரம். வெய்ய காலத்துல பானகம் நிவேதனம் பண்றது, கல்கண்டு பானகம் நிவேதனம் பண்றது, திருவாலூட்ட பாவிக்கிறது, இதெல்லாம் வெய்ய காலத்துல பண்ண வேண்டியது. இதே குளிர்காலமா இருந்துனாக்க தனுர்மாச ஆராதனத்துக்கு பெருமாளுக்கு வெந்நீர் இது பண்ணுவார். இந்த வெந்நீரை வந்து அந்த திருவாராதனத்துக்கு அந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்துவா, வெண் தீர்த்தத்தை. அந்த தீர்த்தம் வாங்கிக்கிட்டே கையிலேயே தெரியும், இந்த வெது வெதுப்பான ஒரு சுடுகே தெரியும். அதே மாதிரி பெருமாள் பழைய சீவரம் பார்வையிட்ட போயிட்டு வந்தேர்னாக்க அது குளிர்காலமா இருக்கும். அந்த குளிர்காலத்துல மிளகோரைய அப்படியே ஆசிரியமா அப்படியே அந்த பொங்கல் ஒன்று இருக்கும், மிளகு பொங்கல் நெய் போட கொழுக, அது அது வந்து அதுக்கு அனுகுணமானது. அது இதெல்லாம் இங்கிதத்தை தெரிஞ்சுட்டு பண்றது. இங்கித மங்களைரவி கதா விதாசே வரிவசியனந்தவ, உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு கட்டளை, நீ கட்டளை நீ எப்ப விட போற அப்படின்றத ஏங்கற, அதுக்காக காத்துட்டு இருக்கேன்னு அழுவான் சாதிக்கிற. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு திருவள்ளம் பத்தி என்ன ஆட்கொள்ளணும், இப்படிப்பட்ட நிலையில தனக்கு சத்தையே ஏற்படுத்தணும்னு ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. புருவி பிரமேண மிருது சீத விலோகிதேன மந்தஸ்மிதேன மதுராட்சரயாச்சவாச்சாம் பிரேம பிரகர்ஷ பிசுனேன விகாசினாச்சாம் சம்பாவயிஷ்யசி கதா முகபங்கஜேன. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.